இப்போ பார்க்க இருக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகள் வர வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஸோ அது வந்து யாருமே நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருமே கிடையாது எல்லாருமே நல்லவங்க தான் எப்போ வந்து ஒருத்தவங்களோட ப்ரைவசி அவங்க அவங்களோட ஒரு சில இது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசின்னு அவங்க நினச்சி இல்லையா அதுக்குள்ளே நம்ம எப்போ போய் அடுத்தவங்க வந்து நல்லையா வந் அவங்களோட இதைய வந்து நோ துணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிரைவசி போகுது அப்படின்னு அவங்க நினைக்கும் பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்மளோட லிமிட்லேயே நம்ம என்னைக்குமே இருந்தோன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது எப்பவுமே ஸ்மூத்தாக எல்லாமே போகும் எல்லா பெண்களுமே நல்லவங்க தான் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம நடந்துக்கிறதுலையும் இருக்குது ஆப்போசிட்டில் நடந்துக்கிறவங்கள பொறுத்தும் இருக்குது அதுலேருந்து தான் நம்மளோட மனசு தான் வந்து அதை தீர்மானிக்குது இவங்க வந்து நல்லவங்க நம்மளுக்கு பிடிச்சதாகவே எல்லாமே நடந்துச்சுன்னா இவங்க அவங்க நல்லது இல்லைன்னா பிடிக்காத மாதிரி நடந்துச்சுன்னா கெட்டது அப்படிங்கிறவங்க மாதிரி நம்மளாக வந்து நம்மளே ஒரு டிஃபால்ட்டாக ஒரு மைண்ட் செட்டை வந்து எல்லாருமே பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்மளே தீர்மானிச்சுக்கிறது தான் ஆனால் நெஜத்தில் வந்து எல்லாருமே நல்லவங்க தான் யாருமே வந்து கெட்டவங்க அப்படிங்கிறதே கிடையாது எல்லாத்துக்குமே அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலையினால்தான் எல்லாருமே அது மாதிரி ஆயிடுறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லவங்கள் நல்ல மருமகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கு வந்து நல்லா அனுசரித்து போகிற பெண்ணாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் நான் ஒரு சிலவங்க இல்லாட்டியும் நல்லா படிச்சிருக்கணும் குடும்பத்தை வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படியெல்லாம் நினைப்பாங்க மெயினாக வந்து மாமியார் மாமனார் கூட வந்து நல்லா அனுசரணையாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுவாங்க ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஒரு குட் குட்டியாக ஒரு விநாயகர் பூஜை பண்ணணும்னா இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்ல மருமகள் வருவாங்க ஆனால் நம்ம வந்து எது இருந்தாலும் நம்பிக்கையோடு பண்ணணும் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணால் நடந்துருமா அப்படின்னு வந்து நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து பேசிட்டு அதை வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நடக்காது விநாயகர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இதை நடத்தி வைப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து மனதில் வந்து ஒரு நம்பிக்கையோடு நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக நடக்கும் இது வந்து என்னென்னா திங்கக்கிழமை தோறும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை வந்து சாத்தணும் அதேமாதிரி வஸ்திரம் வந்து விநாயகருக்கு வந்து நம்மளால் எப்போல்லாம் தர முடியுதோ திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து நம்ம இதுமாதிரி வாங்கி கொடுத்து விநாயகருக்கு வந்து வஸ்திரம் சாத்தலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு வஸ்திரம் சாஸ் சாத்திட்டு வெள்ளை எழுக்கிற பூ மாலை இருக்கு இல்லைங்களா அதை வந்து சாத்தலாம் இருக்கம்பூ மாலை வெள்ளை வெள்ளைய வந்து வஸ்திரம் சாத்துற அன்னைக்கு நம்ம வந்து அதையும் சாத்தலாம் மற்றபடி நம்ம வந்து அருகம்புல் மாலை வந்து திங்கக்கிழ நம்ம வந்து திங்கக்கிழமை திங்கிக்கிழமை நம்ம வந்து விநாயகருக்கு வந்து வே சாத்திட்டு நம்ம வேண்டுதலை வந்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து நல்ல மருமகள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் அதே மாதிரி இது வந்து பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்ல வந்து இது பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்தன கட்டை இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன கட்டையா கூட நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கடையில் அதை வந்து வாங்கிக்கலாம் அதை வாங்கிட்டு ஒரு சின்ன கட்டையில வந்து நம்ம ஊது கல்புரத்தை வந்து அது மேலே வச்சு பற்ற வச்சோம்னா அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும் அது எரிஞ்சு அதில் வந்து கொஞ்சம் பொறி நம்ம சாப்பிட்ற பொறி இருக்குல்லையா அந்த பொரியை வந்து மேலே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து புகை வரும் நல்லா வீடு ஃபுல்லாக அந்த புகை வந்து நல்லா பரவு போகும்படி பார்த்துக்கணும் ஆனால் நம்ம வீடு ஃபுல்லாக அந்த புகை போக போகணும் கொண்டு போய் போடணும்னு கிடையாது நம்ம பூஜை அறையில் விநாயகருக்கு முன்னாடி மட்டும் நம்ம இதை பண்ணினாலே போதும் அந்த வாசனை வந்து வீடு ஃபுல்லா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக போகும் நம்ம சின்னதாக கொஞ்சம் ஒரு ஒரு விநாயகருக்கு மட்டும் படும்படி அந்த புகையை வந்து நம்ம இது பண்ணா கூட போதும் அது மாதிரி பண் தொடர்ந்து வந்து வெள்ளிக்கெழமை நம்ம நம்மளால எப்போல்லாம் முடியுதோ அது அந்த அவன் அன்னைக்கு வந்து நம்ம இது மாதிரி கூட நம்ம வீட்டில் வந்து சின்னதாக ஒரு இது மாதிரி ஓம தான் இது ஒரு சின்ன இதில் வந்து அந்த குச்சியை வச்சு கல்புரம் பற்ற வச்சோம்னா அது எரிய ஆரம்பிக்கும் அது மேல கொஞ்சம் பொறி போட்டு அந்த புகை வந்து விநாயகருக்கு வந்து நல்லா படும்படி பார்த்துக்கணும் அப்ப வந்து இந்த வேண்டுதலை வந்து நம்ம வந்து அப்ப வந்து அங்க வந்து நல்லா வேண்டிக்கணும் எனக்கு வந்து நான் நல்லா மருமகள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும் ஸோ இது மாதிரி இது இந்த ரெண்டில் வந்து நம்மளால் எது பண்ண முடியுதோ நம்ம மனதுக்கு வந்து எது வந்து ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து எது பண்ணலான்னு தோணுதோ அந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு வந்து விநாயகர் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு அருள் வந்து புரியுவாங்க இது வந்து இன்றைக்கி ஒரு பயனுள்ள டிப்ஸாக அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஷே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்